அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னா நம்ம குலதெய்வமோட அன்பும் ஆசீர்வாதம் ரொம்ப நமக்கு தேவை. அதை விட ரொம்ப முக்கியம் அம்மாவாசைனால் பண்ணுறது தான். ஏன்னா அம்மாவாசை என்று நம் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபட மிக சிறப்பான ஒரு நாள் தான் அம்மாவாசை நாள். குலதெய்வத்தை வழிபட உகந்த நாளும் அம்மாவாசையும் கூட. அந்த நாளில் வந்து நம்ம வேண்டுதல் நிறைவேறணும். இப்போ வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, மஞ்சள் துணியால் முடிச்சு போட்டு வைப்பாங்க, காயினில் வச்சா நம்ம போய் கோயிலில் போய் கட்டிட்டு வருவாங்க, நம்மளுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுபோல் வந்து நம்ம வீட்டிலேயே எளிமையாக எப்படி நம்ம அந்த பரிகாரம் செய்து நம்மளுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரம் நடைபெறணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. ஏன்னா குலதெய்வத்துக்கு வந்து மஞ்சள் கலர் துணியில் தான் நம்ம வந்து கட்டணும். மஞ்சள் துணி எடுத்துகிட்டு அதில் வந்து 21 ரூபா காயின் அல்லது 11 ரூபா காயின் இல்லைன்னா 1 ரூபா காயின் மட்டும், இந்த மாதிரி 11 ரூபா காயின் எடுத்துக்கோங்க. 1 ரூபா காயின் எடுத்துட்டு அதில் வந்து ஏலக்காய் வச்சுக்கோங்க. 1 ஏலக்காய் அல்லது 3 ஏலக்காய் வைத்துட்டு வெர்லி மஞ்சள் 1, கிராம்பு 1 இல்லைன்னா 3, இல்லை பச்சை கற்பூரம் கொஞ்சம், இதை வச்சு நம்ம வந்து அதை வந்து நம்ம முடித்து போட்டு வைக்கணும். நமக்கு வந்து அந்த முடித்து போடும்போது நம்மளை வேண்டுதல் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நினச்சி முடித்து போட்டு வைக்கணும். இப்போ வந்து திருமணம் சீக்கிரம் நடக்கிறவங்க, பிற குழந்தை சீக்கிரம் வேணும், நம்ம குலதெய்வத்தை நம்ம வேண்டிக்கிட்டு தான் இருப்போம். எப்போவுமே குலதெய்வத்தை நினச்சி நம்ம தினமும் வழிபாடு பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இருந்தாலும் அது வந்து வேண்டுதலாக வைத்து நம்ம செய்கிறது வந்து ரொம்ப விசேஷம், சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வேண்டுதலாக வந்து மஞ்சள் துணியில் கட்டி, இது வந்து எங்கே கட்டணும் அப்படின்னா பூஜை ரூம்லேயும் வைக்கலாம், இல்லை நிலைவாசலில் கட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிலைவாசலில் தான் நமக்கு வந்து குலதெய்வம் காவல் தெய்வமாக இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நிலைவாசலில் கட்டலாம். மஞ்சள் துணியில் காயின், ஏலக்காய், வெள்ளை மஞ்சள், கிராம்பு, பச்சை கற்பூரம் இதை வச்சு நம்ம மஞ்சள் துணியில் கட்டி நம்ம வந்து நிலைவாசலில் கட்டி வச்சு அதுக்கு தினமும் வந்து இது தீபம் துவம்லாம் காமிக்கணும். பத்தி, அதாவது பத்தி காமிச்சிட்டு நம்ம வந்து தினமும் காமிச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக நமக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறும். அந்த நிறைவேறின பிறகு வந்து அந்த காயின்ஸை வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போகுமோ அப்போது போய் அவங்க உண்டியில் போய் சாத்திருங்க. இங்கே நம்ம வீட்டில் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா நம்ம கோயிலும் போய் கெட்டி வழிபாடு செய்யலாம். ஏன்னா கோயிலே நமக்கு கெட்டுவாங்க, கெட்டி நமக்கு வேண்டுதல் சீக்கிரமாக நடைபெறணும் அப்படின்ட்டு. இல்லைன்னா பூஜை ரூமுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த முடிச்சு போட்டு குலதெய்வ படம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, நிலைவாசலையும் கட்டலாம். இது அம்மாவாசை அன்று நம்ம குலதெய்வங்களோட அன்பு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக நம்ம குலதெய்வ வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தால் மட்டுமே நமக்கு வந்து நமக்கு இருக்கிற தடைகள் நீங்கும். குலதெய்வ ஆசீர்வாதம் நமக்கு கட்டாயமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவை. குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு இருக்கிற பெரிய ஆபத்துக்குள்ளோ சின்ன ஆபத்துக்குள்ளோ ஏதாவது ஒரு சிக்கலோ இந்த மாதிரி வந்தா அப்படின்னா நம்ம அதிலிருந்து நம்மளை வந்து காப்பாற்றுறது யார் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் தான். அவங்க தான் நமக்கு வந்து கண் முன்னே நின்று நமக்கு வழிநடத்தி செல்வாங்க. நமக்கு எப்பவுமே காவல் தெய்வமாக இருப்பது நம்ம குலதெய்வம் தான். அதனால் அமாவாசை அன்று நம்ம குலதெய்வம் கோயில் போய் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம். இல்லை பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த வீட்டில் வந்து விளக்கேற்றி வைத்து குலதெய்வமாக நினைத்து விளக்கேற்றி வைத்து படம் இருக்கிறவங்க படத்தை வச்சு வழிபாடு செஞ்சு கொடுவாங்க. இல்லை படம் இல்லாதவங்க விளக்கு மட்டும் ஏற்றி நம்ம அந்த குலதெய்வ வழிபாட்டில் எப்படி எப்படி செய்யணும்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய குலதெய்வத்துடன் ஆசி நமக்கு கிடைக்கும். அவங்க தான் நமக்கு காவல் தெய்வமாக இருந்து நம்மளை வழிநடத்தி செல்வாங்க. அதனால் வந்து நம்ம இந்த மஞ்சள் துணியில் வந்து முடிச்சு போட்டு வச்சு நம்ம குலதெய்வத்தை நினச்சி வேண்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் வந்து எல்லோருமே வந்து அமாவாசை அன்று காலை அல்லது மாலை நம்ம வந்து இந்த வேண்டுதல் வந்து பண்ணலாம். காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. இந்த பரிகாரம் வந்து அமாவாசை அன்று தான் செய்வது சிறப்பு. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் இல்லைன்னா நல்ல ஒரு பரிகாரத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.